ஹிட்மேனின் அணி, அதிக முறை ஐபிஎல் கோப்பையை தட்டி தூக்கிய அணி, பலம் வாய்ந்த அனுபவம் வாய்ந்த இளம் வீரர்கள் பட்டாளம் உள்ள அணி, அதுதாங்க மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸுக்கு பெரிய பலமே, பெரிய ப்ளஸ் பாயிண்டே அணி வீரர்களோட ஒற்றுமை தான். அசைக்க முடியாத கோட்டையாக மும்பை இந்தியன்ஸ் இருந்து வருகிறது. நடப்பு சாம்பியனாக இருக்கும் மும்பை இந்தியன்ஸ் 2020 என்ன பண்ண போகிறாங்க? 2020 ஐபிஎல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸோட பலம் என்ன, பலவீனம் என்ன? வெல்கம் டு தமிழ் சோன். மும்பை இந்தியன்ஸ்க்கு மும்பையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் பெரிய ஃபேன்பேஸ் இருக்குது. முன்னாடியிலேருந்தே அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கிரிக்கெட்டோட கடவுள் அப்படின்னு சொல்லப்படுற சச்சின் டெண்டுல்கர் அந்த அணிக்காக விளையாடியது தான். இன்றைக்கு வரைக்கும் அணியோட பெரிய பலம் என்ன அப்படின்னா, சச்சின் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஆலோசகராக இருக்கிறது தான். 2020 ஐபிஎல் போட்டிக்கான மும்பை அணியை பார்த்தோம் அப்படின்னா, பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. குறைவான வீரர்களை மட்டும்தான் புதிதாக ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் எடுக்கப்பட்ட வீரர்கள் எல்லாமே மிகவும் பலம் வாய்ந்த வீரர்கள். அதன் மூலம் மும்பை அணி பலத்திற்கே பலம் சேர்த்துள்ளது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த முறை மும்பை அணியில் புதிதாக யாரெல்லாம் அப்படின்னா, கிறிஸ்லின், ரூதர்ஃபோர்ட், ட்ரென் போல்ட், குல்கர்னி, நாதன் கொட்டனேல் என பலம் வாய்ந்த வீரர்கள் மும்பை அணியில் இருக்காங்க. இதன் மூலம் இந்த முறையும், அதாவது ஐபிஎல் 2020 பலம் வாய்ந்த அணியாக மும்பை இந்தியன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பலம் பலவீனம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஐபிஎல்லையும் ஒவ்வொரு டீமுக்கும் பலமும் இருக்குது, பலவீனமும் இருக்குது. மும்பை அணிக்கு பெரிய பலமே அந்த அணியோட ஃபினிஷர்ஸ் தான். ஆடுகளத்துக்கு வந்தாலே சிக்ஸர்ஸை பறக்க விடும் ஹர்திக் பாண்டியா, க்ரூனால் பாண்டியா, பொல்லார்ட். அது மட்டும் இல்லை, இந்த முறை புதிதாக எடுக்கப்பட்ட கொட்டனைல் என அணியில் ஃபினிஷர்ஸ் வந்து ரொம்ப வலிமையாக இருக்காங்க. ஓப்பனர்ஸ் மிடில் ஆர்டர்ஸ் மேட்சில் கொஞ்சம் சொதப்பினாலும் இந்த ஃபினிஷர்ஸ் அணியை வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதில் முக்கியமாக ஹர்திக் பாண்டியா, கேரன் பொல்லார்ட் கடைசி 5 ஓவரில் சிக்ஸர் மலை பொழியக்கூடியவங்க. அடுத்ததாக பெரிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மும்பை இந்தியன்ஸ் அணியோட ஓப்பனர்ஸ். போன வருஷம் நீங்கள் பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரோஹித் சர்மா, டிகாக் இவங்க ரெண்டு பேரும் மும்பை அணியை தொடக்கத்திலிருந்தே பலமாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த முறை பார்த்தா பலத்திற்கே பலமூட்டும் கிறிஸ்லின் அந்த டீமில் இருக்கிறாரு. இதனால் அணி மேலும் வலுவானது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் டிகாக் இல்லைனா கிறிஸ்லின் கண்டிப்பாக இறக்கிவிடப்படுவாங்க. இந்த ரெண்டு பேரில் யார் இறக்குனாலும் ரோஹித் சர்மாவுக்கு பேராக பயங்கரமாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் கண்டிப்பாக இந்த வாட்டி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஓப்பனிங் அப்படின்றது மிகப்பெரிய பலமாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, மும்பை அணி அசைக்க முடியாத கோட்டையாக இருக்கிறதுக்கு காரணம், அதாவது முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அணியோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பும்ரா, மலிங்கா, மெக்லனாகன், ஹர்திக் பாண்டியா, புதுசாக வந்துள்ள ட்ரென் போல்ட் என அணிக்கு முக்கிய தூண்களாக இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. இதனால தான் எந்த ஒரு அணியாலையும் மும்பை கூட அதிகமான ரன்களை சேர்க்க முடியலை. இவங்க எல்லாருமே அதோட கனவு கோட்டையை, அதாவது மற்ற வீரர்களோட கனவு கோட்டையை செதைச்சிட்டு போயிடுறாங்க. மற்ற அணிகளை கம்பேர் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸ் இருக்க மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸில் இருக்கிற முக்கால்வாசி பேர் ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க. பேட்டிங்லேயும் ஜொலிக்கிறாங்க, பவுலிங்லேயும் ஜொலிக்கிறாங்க. இதனாலேயே அந்த அணியை அசைக்க முடியாத கோட்டையாக மாறுது. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பலவீனம் அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு அணி முழுக்க முழுக்க பலமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது, அதுதான் மும்பை இந்தியன்ஸ் அணி. இருந்தாலும் அணியோட பலவீனம் அப்படின்னு பார்த்தா பெருசாக எதுவுமே இல்லை. அவங்களோட ஸ்பின் போலர்ஸை கொஞ்சம் சொல்லலாம், அதுக்காக அது முழுக்க முழுக்க பலவீனம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு மற்றதை கம்பேர் பண்ணும்போது அந்த அணியோட ஸ்பின் போலர்ஸ் அப்படின்றவங்க கொஞ்சம் பலவீனமானவங்க தான். ராகுல் சாகர், க்ரூனல் பாண்டியா தவிர ஸ்பின் போலர்ஸ் அவ்வளோவா அங்கே இல்லை. இதுதான் கொஞ்சம் அணிக்கு ஒரு பெரிய அடி அப்படின்னு சொல்லலாம். ஸ்பின்னுக்கு ஏற்ற ஆடுகளம், அதாவது ஸ்பின்னுக்கு ஏற்ற பிச்சில் மட்டும் கொஞ்சம் மும்பை இந்தியன்ஸ் அணி தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா வருஷத்தை மாறியும் 2020 ஐபிஎல் போட்டியிலையும் பலம் வாய்ந்த அணியாக மும்பை இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. பலவீனம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இங்கே இருக்குது. அதனால் இந்த வாட்டி கோப்பையை வெல்றதுக்கு அதிகமான வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இருக்குது. 2020 ஐபிஎல் கோப்பையை வெல்லுமா மும்பை அணி? காத்திருந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.